ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்லாக் பிரிக். இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அந்த பிரிக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு காலத்தில், அதாவது முன்னொரு காலம் கிடையாது, முன்ன ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து புதிய தலைமுறையில் ஒரு வீடு பண்ணியிருந்தாங்க, மதுரையில் ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 13 லட்சத்தில் நான் ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட அந்த பிரிக்கை வச்சு தான் அந்த பில்டிங் பண்ணாங்க ஃபுல்லாகவே. ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்லாக் பிரிக் இருக்கு இல்லையா, அதோட பயன் கெடுதல் இரண்டு தான் பார்க்க போகிறோம். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது ரெண்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பேர் இளவரசன், இது தெரிஞ்சும் தெரியாமல் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். முன்னாடி சொன்ன மாதிரி இன்டர்லாக் பிரிக்கை பற்றி தான் பேச போகிறோம். இன்டர்லாக் பிரிக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெட் பிரிக்கை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கிறது ரெட் பிரிக்கை பற்றி தான் நம்ம பில்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரெட் பிரிக்கு வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இரண்டு கல்லுகளை ஒட்ட வைக்கிறதுக்கு ஒரு பசை தேவைப்படுது. என்ன அப்படின்னா, சிமெண்ட்டு, மண், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த கலவைங்கிற ஒரு ரேஷியோவை கொண்டு வரோம். ஒரு ரேஷியோவில் ஒரு கலவைன்னு கொண்டு வந்துட்டு அதை நம்ம இரண்டு கல்களுக்கு இடையே ஒட்ட வைக்கிறோம். அப்படி பண்ணும்போது தான் அந்த செங்கலோட தரம் ஒன்று மேலே வச்சு எடுக்கும்போது செங்கல் அடுக்க முடியுது, செங்கல் நல்லா பிடிச்சிக்கிது கிரிப்பா. ஓகே, இப்போ வந்து இந்த இன்டர்லாக் பிரிக்கில் அது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை பயன்படுத்துவீங்க? ஓகே, இப்போ வந்து இப்போ இன்டர்லாக் பிரிக் இருக்குது, இதுக்கு பசை தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தேவையில்லை. இப்போ நல்ல டெவலப்டு ஏரியா தான். இப்போ டெவலப் பண்ணுற இடத்துல வந்து இப்போ மண்ணோட விலை எவ்வளோ ஆச்சு, அதுக்கு மாற்றாக தான் நம்ம எம்சாண்ட் கொண்டு வந்தோம். எம்சாண்டும் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது இந்த குவாரண்டைன் டைமில். ஓகே, இப்போ இதெல்லாம் தேவையில்லை, நம்ம அதுக்கு வெறும் கல்லை வச்சு அடுக்கியே பில்டிங் கட்டிடலாம்டா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓகே, எனக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இந்த இன்டர்லாக் பிரிக்கை வச்சு நம்ம வீடு கட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ வந்து பொதுவாக நடைமுறையில் வந்து இரண்டு வகை ஸ்ட்ரக்சரில் நம்ம வீடு கட்டுறோம். ஒன்று லோடு பேரிங், இன்னொன்று வந்து ஃப்ரேம்டு. லோடு பேரிங்னா கல் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூஃப் போட்டுறோம். இப்போ ஃப்ரேம்னுங்கிறது ஸ்ட்ரைட்டாக ரூஃபை ஒட்டிட்டு, அதாவது காலம்லாம் போட்டு ரூஃபை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கல்லை வச்சு அறைகளை பிரிக்கிறோம். இப்போ பொதுவாக வந்து எது நல்ல முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான். ஒரு கல் வந்து லோடு எடுக்கும் அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா அது வந்து கல்லுங்கிறது வந்து ஒரு தடுப்பறைகளாக மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அதுக்கு தான் நம்ம அந்த கல்லை யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது ரூஃபில் உள்ள லோடெல்லாம் எடுத்து காலம் வழியாக பூமிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அப்படி பண்ணும்போது இந்த கல் அது வெறும் தடுப்பணைகளாக இருக்கிற தவிர லோடு கேரி பண்ணுறது கிடையாது பெருமளவில். ஓகே, நான் இப்போ வந்து பொதுவாக இன்டர்லாக் பிரிக்கை பற்றி தான் பேச வந்தோம். நம்ம வேறு ஏதோ டாப்பிக்கில் போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இன்டர்லாக் பிரிக்கோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்படி பேசுகிறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ்லாம் பார்க்கலாம். அட்வான்டேஜை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சிமெண்டு மண் தேவையில்லப்பா. இந்த கல்லை வச்சு கட்டுறதுக்கு இது இந்த பிரச்சனை தேவையில்லைன்ட்டு நான் முதல் பாயிண்ட்டாக சொல்கிறேன். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்பக்கம் பூச்சி பூசுறது தேவை கிடையாது, அது நம்மளுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. இந்த கல்லை வச்சு கட்டும் போது உள்பக்கம் பூச்சி தேவையில்லை. இது மூணாவது பாயிண்ட்டாக பார்க்கும்போது என்ன பாயிண்ட்டை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவ் பண்ணலாம்ப்பா. ஏன் அப்படின்னா, பூச்சி பூச செலவு கம்மி, சிமெண்டு மண் வாங்குகிற செலவு கம்மி. இப்படி இருந்தால் நம்ம ஏன் இந்த இன்டர்லாக் பிரிக்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நினப்பு தான் எல்லாருக்கும் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த இன்டர்லாக் பிரிக்கில் இந்த இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா மோஸ்ட்லி காசு அதிகமாக போகிற விஷயம் வந்து இது இரண்டு தான். இப்போ நான் சில பேர் வந்து மண்ணில் தான், ஆற்று மணலில் தான் நான் வீடு கட்டணும் அப்படின்னு சில குறிக்கோளோடு இருக்காங்க. சில பேர் வந்து எம்சாண்டாக இருந்தால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சில பேர் ஆற்று மணலும் எம்சாண்டும் கலந்து கட்டுறாங்க. இப்படி பொதுவாக மக்களுடைய கருத்து இருக்கும்போது இது எல்லாமே தேவையில்லை
நான் கல்லை வச்சு வெறும் கல்லை கட்டி அடுக்கியே மேலே ரூப் போட்டிடலாம். அதாவது ரூப் போடுறதுக்கு சிமெண்ட் மணல்லாம் தேவை. பட் பெருமுடையான செலவில் கொஞ்சம் கம்மியாகிறது இந்த இன்டர்லாக் பிரிக்கில் கம்மியாகுது. இப்போ அடுத்த பாயிண்ட்டை நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா, வேலை ஈஸியாக முடிஞ்சிருது. இப்போ வந்து 2 நாட்கள் வந்து ஒரு அறையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது 1 நாட்களில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இந்த கல்லை வச்சு கட்டினா. அப்படிங்கும் போது இந்த வேலையை நம்ம யார் தான் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். அதுக்கும் ஆப்போ வைக்கிற மாதிரி நான் அடுத்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்டேஜ் பார்த்தோம். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்டர்லாக் பிரிக்கில் என்னப்பா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இவ்வளோ அட்வான்டேஜ் சொல்லிட்டா இதுதான் எங்களுக்கு வேணும், அப்புறம் என்னப்பா அட்வான்டேஜ் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்லாம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப இவ்வளோ நல்லா சொல்லிட்டு இப்போ நடா கடுப்பேற்றுற மாதிரி சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன், கேட்டுங்க. மக்களிடையே நிறைய கருத்து இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து ப்ராஜெக்ட் ரன் பண்ணுற இடத்துல எல்லாம் 1:3, 1.5, 2:3 இப்படி தான் காலம் சைஸில், 3/4 வசம் வச்சு தான் காலம் சைஸ் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கல்லில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 இன்ச்சு 8 இன்ச்சு அளவுக்கு தான் இந்த கல் இருக்கிறதா ஒரு கருத்து இருக்குது. ஆனால் வந்து எல்லா சைஸ்லேயும் கல் இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் நான் விசாரித்த அளவில் இந்த 2 சைஸில் தான் கல் வர்றது உறுதியாக சொல்கிறாங்க. 6 இன்ச்சு 8 இன்ச்சுன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து வீடு கட்டுறதுக்கு 3/4 வசம் வச்சு கட்டுவோம். 3/4 வசம் வச்சு கட்டும் போது இது வந்து 8 இன்ச்சு அப்படிங்கும் போது 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம பூச்சி பூசினா கூட, சப்போஸ் உள்ளே பூச்சி பூசினா கூட வந்து பில்லருக்கும் அந்த இன்டர்லாக் பிரிக்குக்கும் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கிறத தெரியும். அதை நம்ம காமிச்சு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அதுக்காக கணம் கொடுத்து நம்ம பூசுகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம 8 இன்ச்சு அளவுக்கே நம்ம காலம் போட்டுக்கலாம். இப்போ காலம் வந்து பொதுவாக 8 இன்ச்சில் வர்றது கிடையாது. நம்மளா பிளேவுட்டில் ரெடி பண்ணி அப்படி காலம் போட்டுக்கிட்டால் தான் உண்டு. ஓகே, உள்ளே வந்து உட்புற சுவர்கள் வந்து நம்ம பொதுவாக அறைகளை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் கல் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுக்காக நம்ம 4.5 இன்ச் வால் மட்டும்தான் நம்ம பொதுவாக உள்ளே பயன்படுத்துகிறோம். அப்படி 4.5 இன்ச் வால் பயன்படுத்தும் போது நமக்கு இந்த வந்து 6 இன்ச் வால் தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, பாதி இடத்த இதுவே ஆக்குப்பை பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சில பேர் வந்து அறைகளை தடுக்கிறதுக்கு உள்ளேயே 3/4 சுவர் போடுவாங்க. என்ன கேட்டால் அது தேவையில்லை தான். ஏன்னா தடுக்கிறது மட்டும் தானே, ஒரு இடத்த மறைப்பாக இருக்கணும் தானே, அதுக்கு 4.5 சுவர் போதுமானது. ஆனால் இதில் 6 இன்ச்சு கல் தான் வர்றதுனால நம்மளுக்கு வந்து இதை கொஞ்சம் இடத்த கேரி ஓவர் பண்ணிக்கும் அப்படிங்கிறது ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த பாயிண்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த கல் வச்சு கட்டுறதுக்கு பொதுவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கட்டுறதுக்கு ஸ்கில் லேபர் மட்டும் தான் தேவை. ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம ரெட் பிரிக்கை வச்சு கட்டினவங்க எல்லோரும் இந்த கல்லை பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்ம ஆட்கள் வந்து கல்லை கரணையை வச்சு தட்டுவாங்க. ஆனால் இந்த கல்லை வந்து அப்படி தட்ட முடியாது. இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வால்கட்டுற மிஷினை வச்சு தான் நம்ம வந்து இந்த கல்லை வந்து கட் பண்ண முடியும். அப்படின்னு பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கட்டுவலை போட்டுட்ருக்கும்போது வசம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக கல்லை வந்து கட் பண்ணி போடுவாங்க. அதாவது காக்கல், கண்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காக்கல் கண்டிகல் கட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த விஷயத்த டக்குன்னு கரணையெல்லாம் வச்சு கட் பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு வால்கட்டுற மிஷின் தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை கட் பண்ண முடியும். ஓகே, இப்படி பார்க்கும்போது இது வந்து இவ்வளோ மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறத நம்ம இந்த இன்டர்லாக் பிரிக்கு பார்க்குறோம். ஓகே, இந்த கல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மேடாகவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும், அதாவது எப்படி மேடு இருக்கோ அதுக்கேற்றவளோ பள்ளமாக இருக்கும். அப்படி வைக்கும் போது அந்த கல் வந்து ரெண்டும் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். அதாவது எப்படி சொல்லணும்னா, ஒரு பக்கம் டிப்ரெஷன் ஆகும், ஒரு பக்கம் ப்ரொஜெக்ஷன் ஆகும், அது ஆப்போசிட் சைடு ப்ரொஜெக்ஷனாகவும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கல் வந்து நல்லா போய் அதில் உட்காந்துரும். உட்காந்ததுக்கப்புறம் அப்படி கல்லை வச்சு அடிக்கி அடிக்கிட்டு போகிறது தானே. அப்படி பண்ணும்போது அந்த இன்டர்லாக் பிரிக்கோட வேலை ஈஸியாக முடிகிறது. ஒன்லி இந்த வேலையில் ரொம்ப கஷ்டமான வேலைனா, ஒரு மெயினான பாயிண்ட் என்னை பொறுத்தும் என்னென்னு வச்சிங்களேன், இப்போ கல் சைஸ் வேரியண்ட்லாம் ஓகே, ஒன்றும் இல்லைப்பா. என்னை பொறுத்தவரையும் ஒரே ஒரு இம்பார்ட்டன் விஷயம் வந்து ஸ்கில் லேபர் தேவை. அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வேலையை பண்ணுறதுக்கு ஒரு வால்கட்டு தேவை. ஏன்னா தொட்டதும் டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டு இருக்க முடியாது. மெயினான அட்வான்டேஜ் என்னென்னா, சிமெண்டு மண் தேவையில்லை, அவ்வளோதான். இப்படி பண்ணும்போது இந்த இன்டர்லாக் பிரிக்கை வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதா என்னோடய கருத்து. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.